सामा, होश में ना रहूंगा, मेरा राजा है महा। नाचूंगा गाऊंगा पगलों के सामा, होश में ना रहूंगा, मेरा राजा है महा। नाचूंगा खोके अपना स्वाभिमान, अरे लोग है इस मूर्ख का पर्दा दूंगा, मेरा राजा है महा। नाचूंगा गाऊंगा पगलों के समान, होश में ना रहूंगा, मेरा राजा है महान। नाचूंगा गाऊंगा पगलों के समान, होश में ना रहूंगा, मेरा राजा है महान। नाचूंगा खोके अपना स्वाद, பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் முத முத இந்த ஊழியத்துக்கு போன மாதம் தான் வந்தோம். என் கணவருக்கு திடீரென்று கழுத்து வலி, கழுத்து வீங்கி வலி இருந்தது. சரி, அதை டாக்டர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு, அதுக்குண்டான டெஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அந்த சதை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க, உங்கள் கணவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னவொடனே எனக்கு ஒரு பெரிய நெருப்பு தலையில் வந்து விழுந்தது போல், என்ன செய்வதுன்றே எனக்கு புரியாமல் அழுது கொண்டு இருக்கிறேன். செப்டம்பர் 30ஆம் தேதி எனக்கு உடனே ஞாபகம் வந்தது, என் கணவரை கொண்டு வந்து இந்த அன்பரின் பாதத்தில் வைக்கணும்,
அங்க வைக்கும்போது நிச்சயமா என் கடவுளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து போன மாதம் 7ஆம் தேதி இந்த ப்ரேயரில் என் கணவர் நானும் வந்து ஏசப்பா என் கணவரை கொண்டு வந்து உங்களுடைய பாதத்தில் வைத்துட்டேன். நான் இது வரைக்கும் ஐயாவோட ப்ரேயரை நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இப்போ நேரடியாக வந்து பார்த்து நான் உன்னுடைய பாதத்தில் கொண்டு வந்து விட்டுட்டேன். என் கணவர் உன்னுடைய கரத்தில் நான் கொடுத்துட்டேன். அடுத்த மாதம் இதே மாதிரி சாட்சி எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணேன். அதுக்கு முந்தின நாள் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் அப்பாலோவில் போய் ஒரு டெஸ்ட் எடுமா, அது என்ன சொல்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் சொன்னாங்க. என் கணவருக்கு 6ஆம் தேதி போய் அப்போலோவில் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் நான் 7ஆம் தேதி இங்கே வந்தேன். அப்போ நான் சொன்னேன், அடுத்த மாதம் நான் சாட்சியாக தான் சாமி நிற்கணும், என் கணவருக்கு அப்படி ஒரு ஹீமை கொடுக்கக்கூடாது, அதை நான் பார்க்கவும் கூடாது என் கண்ணால், உடைய அன்பை மாத்திரம்தான் நான் பார்த்து அங்கே சாட்சியாக நிற்கணும்னு சொல்லிட்டு நான் பொறுத்தனையோடு ஜெபம் பண்ணிட்டு போனேன். போன மாதம் 13ஆம் தேதி எனக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிது. அந்த ரிசல்ட்டில் டாக்டர் வந்து என் கணவரை கூப்பிட்டு, உங்களுக்கு அப்படி ஒரு அறிகுறியே இல்லை, மருந்தே உங்களுக்கு வேண்டாம், என் தேவன் எவ்வளவோ பெரியவர், அவர் பாதத்தில் கொண்டு வந்து நான் ஒப்பு கொடுத்த போது ஒன்றுமில்லாமல் செய்த என் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? 2000 வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நமக்காக எழுந்தருளி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, சோதனை காலத்திற்கு பின் ஒரு வசந்த காலம். ஹல்லேலூயா. சோதனை காலத்திற்கு பின் ஒரு வசந்த காலம். வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிப்போமா? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர், உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேர்க்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையிலே சேருவீர். யோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சோதனை காலம், அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் என்கிற ஒரு காலம் வந்தது. இந்த சோதனை காலத்திற்கும் வசந்த காலத்திற்கும் இடைப்பட்ட நேரத்திலே அவனை தேற்றினது ஆண்டவருடைய வார்த்தைகள், அவனை ஆறுதல் படுத்தினது ஆண்டவருடைய வார்த்தைகள். சங்கீதக்காரன் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் துக்கத்தில் என்றைக்கோ செத்து போயிருப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக விபரீதங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக இழப்புகளை தாண்டி இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ரொம்ப பலன் இல்லை, இருக்கிற கொஞ்சம் பலத்தில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறதலியாமல் என் வார்த்தைகளை கேட்க நீ வந்தபடியினாலே இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பதாய் வைக்கப்பட்டது, அதை இனி ஒருவனும் மூட முடியாது, பாதாளத்தின் திறவுகோல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. யோபு துக்கத்தோடு இருக்கும் பொழுது அவனை துக்கம் விசாரிக்க அவனுடைய நண்பர்கள் வந்தார்கள். வந்த அமைதியாக ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் உட்கார்ந்துட்டாங்க. காரணம், யோபுவை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவனிடத்தில் இல்லை, அவன் உரு குலைந்து போயிருந்தானாம். அப்படி நான் பார்க்க ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி சோதனை காலம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பறித்து போட்டது மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்தில் உள்ள அழகு சௌந்தரியம் எல்லாம் போய் சாம்பலிலே உட்கார்ந்து ரட்டுடுத்தி அந்த சாம்பலின் மேல் உட்கார்ந்து அவன் அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் சரீரமெல்லாம் அழுகி புண்ணாகி நாற்றமடித்து சதைகளெல்லாம் கிழிந்து தொங்கி நாறிக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒருவரும் அவனை நெருங்கி வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே எல்லாரும் அவனை விட்டு ஓடின நேரத்திலே
அவனுடைய சில நண்பர்கள் அவனை பார்க்க வந்தார்கள். அதிலே ஒரு நண்பனுடைய பெயர் எலிப்பாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தோமானியனான எலிப்பாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறிது நாட்கள் அவர்கள் அப்படியே மௌனமாக அவனுக்கு முன்னால் ஒன்றும் பேசாதிருந்தார்கள். திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் தோமானியனாகிய எலிப்பாஸின் மேலே இறங்கினார். என் பிள்ளைக்கு வரப்போகிற வசந்த காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து மட 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 மடவென்று சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை எலிப்பாஸ் மூலமாக ஆண்டவர் யோபுவுக்கு கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்களை வரப்போகிற வசந்த காலத்திலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை உங்கள் சிரசில் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க என் ஆண்டவரால் கட்டளை பெற்று நான் உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறேன். யோபுவுடைய சோதனை காலம் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனை புயல் அடித்து அநேக செல்வங்களை இழந்து வந்திருக்கிறீர்கள். நேசித்த யாரோ ஒருவரை இழந்து வந்திருக்கிறீர்கள். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் இழந்து வந்திருக்கிறீர்கள். கஷ்டப்பட்டு சேர்த்த பெயரையும் புகழையும் எல்லாம் இழந்து வந்திருக்கிறீர்கள். கஷ்டப்பட்டு சம்பாதித்த அநேக செல்வங்களை எல்லாம் இழந்து இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இன்னொரு முறை இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா, இன்னொரு முறை எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே என்று யோபுவை போல நீங்கள் துக்கத்திலே இந்த இடத்திலே வந்திருக்கலாம். யோபு சொல்லுகிறார், நான் ஊருக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன் என்று சொன்னானே. அதே போல உன்னுடைய சூழ்நிலையை கண்டு ஊராருக்கெல்லாம் இன்றைக்கு நீ பாட்டும் பழமொழியுமாய் மாறி இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தோமானியனாகிய எலிப்பாஸ் மூலமாக வசந்த காலம் உனக்கு எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவருடைய இருதயத்தை உற்சாகப்படுத்தினார். இன்றைக்கு அதே வசந்த காலத்தின் வார்த்தைகளை உங்களுடைய சிரசிலே வைத்து நான் ஆசீர்வதிக்க என் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் வந்திருக்கிறேன். இந்த வருஷத்தில் நான் விட்டு போன அந்த செல்வங்களை பிடிக்க முடியுமா? நான் இழந்து போன வேலை எனக்கு கிடைக்குமா? நான் இழந்து போன பிள்ளை மறுபடியும் எனக்கு கிடைப்பானா? நான் இழந்து போன என்னுடைய செல்வங்கள் கிடைக்குமா? நான் இழந்து போன பெயர் புகழ் மறுபடியும் கிடைக்குமா? என் சரீரத்தில் நான் இழந்து போன ஆரோக்கியம் மறுபடியும் கிடைக்குமா என்றெல்லாம் சொல்லி யோபுவை போல இயக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். யோபு சொல்லுகிறான், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட என் போராட்டத்தின் முடிவு நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னானே. அதே போல என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது மறுபடியும் ஒரு வசந்த காலம் வீசும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி யோபுவை போல நீங்களும் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தால் அந்த வசந்த கால காற்று உங்கள் மேல வீச இனி அதிக நாட்கள் இல்லை. இது உனக்கு ஆசீர்வாதத்தின் காலம். இது கர்த்தருடைய இரக்கத்தின் காலம். ஆண்டவர் மறுபடியும் உன்மேல் மனம் இறங்கி உனக்காக ஒரு சாதக காற்றை உன் குடும்பத்தின் மீது, உன் வியாபாரத்தின் மீது, உன்னுடைய ஊழியத்தின் மீது, உன் பிள்ளைகள் மீது ஆண்டவர் அடிக்க பண்ணுகிற ஒரு வாசம். எதிர்காற்று சூறை காற்று அடித்ததன் நிமித்திரம் இருக்கிற இடம் தெரியாமல் நிலை குலைந்து போயிருக்கலாம். நிலை குலைந்து போயிருந்த யோபுவை போல இன்றைக்கு உரு குலைந்து போன நிலைமையிலே உன் வாழ்க்கை வந்திருக்கலாம். ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வசந்த காலத்தை கொண்டு வந்த பொழுது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டாராம். என் அன்புதேவனுடைய பிள்ளைகளே, யோபு சொல்லுகிறான், யோபு 29:2, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டான அந்த சீர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று அவன் வேண்டினது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் உச்சக்கட்ட ஆசீர்வாதத்தில் இருந்த நாட்கள், அந்த செல்வ நாட்கள் எனக்கு கிடைத்தால் நலமாயிருக்கும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட ஜெபித்ததை விட மிகவும் அதிகமாய் உனக்கு செய்ய போகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி அந்த வசந்த காலத்தை நான் வரவேற்க போகிறேன். நீங்கள் கரங்களை தட்ட 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 உன் சோதனை காலத்திற்கு முடிவு வருகிறது. உன் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதனைகளையும் இழப்புகளையும் கடன்களையும் வியாதிகளையும் அவமானத்தையும் சந்தித்த வருஷத்திற்கும் சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்கி வசந்த காலத்திற்குள்ளே உன்னை ஆண்டவர் வரவேற்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசந்த கால காற்று உங்கள் மேலே வீசும் பொழுது
முதலாவது என்ன நடக்குமாம், உம்முடைய குடும்பம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் இனி சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். அதே யோபுவின் புஸ்தகம் 5:24 முதல் பகுதி சொல்கிறது, உம்முடைய குடும்பம் சமாதானத்தோடே இருக்க காண்பீர். வசந்த காலத்தின் முதல் ஆசீர்வாதம் உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் சமாதானத்தோடு ஆண்டவர் நிலைநிறுத்தப் போகிறார். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலே இந்த வார்த்தையை யோபுவுக்கு சொல்லுகிறான் இந்த எலிப்பாசன் பார்த்தீங்கன்னா, அவன் வீடு துக்க வீடாக இருக்கும் பொழுது சொல்லுகிறான். இன்னைக்கு நீ துக்க வீட்டில் இருக்கிற, பிள்ளைகளை பறிகொடுத்து கொண்டிருக்கிறாய், பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கின 10 பிள்ளைகள் இழந்து போன நிலைமை, 10 பிள்ளைகளை ஒரே நாளிலே பறிகொடுத்த நிலைமை, செல்வங்களை எல்லாம் இழந்து போன நிலைமை, சமாதானம் கெட்டுப்போன நிலைமை, ஆரோக்கியம் அழிந்து போன நிலைமை, குடும்பத்தார் எல்லாரும் அவனை விட்டு ஓடின நிலைமை, எல்லா காலத்திலும் கூடவே இருக்க வேண்டிய மனைவியே, எதுக்கு இன்னும் நீ பேசிட்டு இருக்கிற, உன்னுடைய தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிற ஒரு அவலமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு அப்படியே அந்த நெருப்பு மத்தியில் அப்படியே ஒரு தண்ணி ஊற்றி அதை அணைச்சி அவனுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ண மாதிரி ஒரு ஆசீர்வாதமான சமாதான வார்த்தை அவன் செவிகளிலே கேட்டது. என்ன வார்த்தை? நீ இன்றைக்கு துக்கத்தோடு இருந்தாலும் நாட்கள் வரப்போகிறது, வசந்த காலத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கும் பொழுது உன்னுடைய குடும்பம் மறுபடியும் சமாதானத்தோடே இருக்கிறதை அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் எப்பொழுது தற்கொலைக்கு நேராக புறப்பட்டு போகிறான், ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது டிப்ரெஷன் வருகிறது, எப்பொழுது ஒரு மனுஷன் பைத்தியக்காரனை போல மாறிவிடுகிறான் என்று சொன்னால், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானம் பறிக்கப்படும் பொழுது, இதுக்கு மேலே எனக்கு உதவி செய்ய யாராலும் முடியாது, இதுக்கு மேலே யாரை நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாது என்கிற ஒரு நிலைமை வரும்பொழுதுதான் ஒரு மனுஷன் தற்கொலை என்கிற எண்ணத்திற்கு நேராக புறப்பட்டு போகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு யோபுடைய மனைவி உன்னை நீயே சாகடிச்சிட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்துப்போ என்று சொல்லுகிறாள். இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்காத காரணம், இப்படிக்கு இதுக்கு மேலே ஒரு அவமானம் உனக்கு தேவையில்லை, இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் உனக்கு தேவையில்லை, நீ பேசாமல் சூசைட் பண்ணிருன்னு சொல்கிறான். உடைய மனைவி சொல்கிறான், தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னா உன்னை நீயே சாகடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மனைவி மூலமாக அப்படி தூஷண வார்த்தை வரும் பொழுது அதுக்கு பேரலல ஆண்டவர் இந்த எலிப்பாஸ் மூலமாக சொல்கிறாரு, இல்லை இல்லை, உனக்கு வசந்த காலம் வரப்போகிறது, உனக்காக ஒரு வசந்த கால காற்று வீசப்போகிறது, அப்பொழுது மறுபடியும் உன்னுடைய குடும்பம் சமாதானத்தில் இருக்கிறதை நீ காண்பீர். ஹல்லேலூயா. இந்த பகுதியை நான் தியானிக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ரொம்ப நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நான் அழுதேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் நிறைய பேர் இந்த கடனை கொடுக்க முடியலைன்னா எதுக்கே நீ உயிரோடு இருக்கிற, பேசாமல் செத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். இவ்வளோ அவமானத்துக்கு பிறகு நீ உயிரோடு இருக்கணுமா என்று அநேகர் உங்களிடத்தில் பேசியிருக்கலாம். இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு இன்னுமா நீ உயிரோடு இருக்கிற என்று சொல்லி அநேகர் உங்களிடத்தில் சொல்லியிருக்கலாம். இதெல்லாத்தையும் என்னுடைய ஆவிலே உணர்ந்தவனாக ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே, அன்றைக்கு எலிப்பாஸ் மூலமாக சொன்ன வார்த்தையை நீர் யோபுனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினீர், இன்றைக்கு அடிமை மூலமாக என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அதுக்காக தானே இந்த செய்தியை எடுத்து என் பிள்ளைகளுக்கு சோதனை காலத்திற்கு பிறகு வசந்த காலத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் இதை உன்னுடைய நாவில் வச்சிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக போய் சொல்லி, இனி இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் இவர்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கும். அல்லேலூயா. உன்னுடைய வியாபாரத்தை கொடுத்த கவலை இனி தேவையில்லை, காரணம் வசந்த காலத்தில் ஆண்டவருடைய அனுகூலமான கரம் உன்மேல இறங்கி வரும். ஆமேன். உங்கள் பிள்ளைகளுடைய குறித்த காரியத்தில் நீங்கள் கலங்கி சமாதானம் இழந்து, என் பிள்ளை எனக்கு கைக்கு கிடைப்பானா கிடைக்க மாட்டானா, கைக்கு வருவாளா வரமாட்டாளா,
என்றெல்லாம் சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். நற்செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நற்செய்தி, இதோ உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு இன்றைக்கு உன் பிள்ளையை உனக்காக மீட்டு கொடுப்பதற்காக இந்த பூமியிலே வந்தார். அவர் இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்த ஆண்டவர், நீ இழந்து போன உன்னுடைய பிள்ளை, இழந்து போன சமாதானம், இழந்து போன செல்வங்கள் எல்லாவற்றையும் மீட்டு உன் கையில் கொடுக்கிற மீட்பர் பிறந்த மாதத்தை கொண்டாட இருக்கிறோம். அல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு உன் இருதயத்திலே பிறந்தால் நீ இழந்து போன எல்லாத்தையும் அவர் மீட்டு தருவார். அவர் மீட்பர், ரெடீமர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த பூமியிலே நீ இழந்து போனதை தேடி மீட்டு கொடுக்க இந்த பூமியிலே வந்தார். ஆமென். போன மே மாதம் நினைக்கிறேன் ஹோலிலேண்ட் போயிருக்கும் பொழுது யோர்தான் நதிக்கரையில் நின்று ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்பாக ஞானஸ்தானத்தை குறித்து சில காரியங்களை அவங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அதன் பிறகுதான் அவங்களுக்கு ஞானஸ்தானத்திற்கு அவங்கள ஆயத்தப்படுத்தி தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த அந்த யோர்தான் நதியிலே, அப்பொழுது யோர்தான் நதிக்கரையில் நடந்த சில சம்பவங்களை சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய வழக்கமான காரியம். அப்போ நான் சொல்லுவேன், இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த யோர்தான் நதிக்கரையில் நிற்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் யோர்தானில் இறங்க போகிறோம். இதே யோர்தானில் தான் நாகமான் மூழ்கி எழும்பி, ஏழு முறை மூழ்கி எழும்பும் பொழுது அவன் இழந்து போன அவனுடைய சுகத்தை ஆண்டவர் மீட்டு கொடுத்தார். மீட்பர் ஞானஸ்தானம் எடுத்த இந்த யோர்தான் நதியிலே தான் அன்றைக்கு நாகமான், அவ்வளவு பெரிய செல்வ சீமான் மந்திரி, எந்த மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியாத அந்த வெண்குஷ்ட வியாதியிலிருந்து அவன் சுகத்தை பெற்று எழும்பினது இந்த யோர்தான் என்று சொல்லிட்டு சொன்னேன். யார் யார் சுகத்தை இழந்து வந்திருக்கிறீங்களோ இந்த யோர்தானில் கால் வச்சு எழும்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்து சொன்னேன், இந்த யோர்தானிலே தான் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போய் யோர்தான் நதியில் கால் வைத்த பொழுது யோர்தான் ரெண்டாக பிளந்து அவர்களுக்கு வாழ்வதற்கு வழி திறந்து கானானுக்கு போகிறதுக்கு வழி திறந்து விட்டது. இந்த யோர்தானில் நீங்கள் விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர் சவால்கள் நீங்கி உங்களுக்கு வாழ்வதற்கு வழி பிறக்கும் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த யோர்தான் நதியிலே தான் இன்னொரு அற்புதம் நடந்தது. என்னென்னா, எலிசா தீர்க்கதரிசியின் காலங்களில் ஒரு தீர்க்கதரிசி தனக்காக ஒரு வீடு கட்டுவதற்காக மரம் வெட்டுறதுக்காக வேண்டி, இன்றைக்கி நீங்கள் யோர்தான் நதிக்கரைக்கு போனீங்கன்னா தெரியும், இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் அந்த நதிக்கு பக்கத்தில் நதி கரையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பெரிய பெரிய மரங்கள் நிற்கிறது. அப்போ அதில் கொஞ்சம் மரத்தை வெட்டி தனக்கு வாழ்வதற்கு ஒரு வீடு கட்டலான்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு இரவல் கோடாரியை வாங்கிட்டு வந்து அங்கே மரம் முறிக்கிறான். எதுக்கு மரம் முறிக்கிறான்? ஒரு வீடு கட்டி சந்தோஷமாக ஒரு வீட்டில் தன்னுடைய குடும்பத்தை வைக்கலான்ற ஒரு அற்ப ஆசையில் அவன் மரம் வெட்டிகிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு தெரியும், கோடாரி ஒரு பெரிய மர கொப்பு இருக்கோ அதில் எட்ஜில் தான் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கோடாரி இலகி அதுக்குள்ளால் விழுந்துருச்சு. உள்ளே விழுந்த உடனே அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, யோர்தானில் அப்போ கரபுரண்டு ஓடுமாம் தண்ணி அப்படின்னு அவ்வளோ ஆழத்தில். இன்றைக்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம ஞானஸ்தானம் கொடுக்குற அளவுக்கு தான் கீழே தண்ணி இருக்குது, மேலே எல்லாம் அப்படி காலியாக தான் இருக்குது. அந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, அறுப்பு காலத்தில் தண்ணி கரை புரண்டு ஓடுமாம். அப்படின்னா கீழே உள்ளே இறங்கவே முடியாத அளவுக்கு தண்ணி கிடைக்குமா. அந்த காலத்தில் உள்ள ஒரு கோடாரி விழுந்தது. இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை? தன்னுடைய வீட்டு கோடாரி இழந்தால் கூட பரவாயில்லை, அயலானிடத்தில் இரவல் வாங்கிட்டு வந்த இவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்கிற வேதனையோடு அவன் நிற்கும் பொழுது, அன்றைக்கு அந்த இடத்துல ஒரு கொப்பை வெட்டி உள்ளால போட்டு அந்த கோடாரியை மிதக்க பண்ணினான் எலிசா தீர்க்கதரிசி. அப்படின்னா இந்த இடம் இழந்து போனதை, மூழ்கி போனதை மீட்க முடியாத சூழ்நிலையிலும் அதை மிதந்து உன் கையில் கொடுக்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லி அந்த இடத்தை குறித்து நான் சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மீட்க முடியாதது, இழந்து போனது, திருட்டு போனது, காணாமல் போனது, ஏமாற்றப்பட்டது எல்லாம் உங்கள் வீட்டில் மிதக்க போகுது, என்ன வசந்த காலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை சொல்லிவிட்டு யார் யார் இதில் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறவங்களோ இதை கிளைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்பட்டவங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க போயிட்டேன்.
ஞானஸ்தானம் குடித்து கரையேறின உடனே எப்பவுமே நாங்கள் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின அந்த யோசேப்பின் தோட்டத்தில் தான் எப்போவுமே கம்யூனியன் சர்வீஸ் வச்சுருப்போம். ஆனால் அந்த முறை மட்டும் நாங்கள் யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்தானம் எடுத்தோடனே வெளியே அப்படி வந்து கரையேறினோடனே அவங்களுக்கு திருவிருந்த ஆராதனை வச்சுருந்தோம். விருந்து ஆராதனை முடிஞ்ச உடனடியாக ஒரு பெரியவர் என்கிட்ட வந்து அவர் சொன்ன காரியம் என்னென்னா, அவருடைய மனைவி இறந்து சில மாதங்கள் தான் ஆகிறதாம். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய மனைவியுடைய துக்கம் தாங்க முடியாமல் நான் வீட்டில் அழுதுட்டு இருந்தேன், அதனால் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க, ஒரு 10 நாள் நீங்கள் ஐயா கூட சமாதானமாக போயிட்டு வந்தால் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்னு சொல்லி அவங்க புக் பண்ணி அனுப்பி விட்டுருக்குறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய மனக்கஷ்டம் அவருக்கு அப்படின்னா, மனைவி இழந்தது ஒரு பக்கம், மறுபக்கத்தில் சாவு வீட்டுக்கு வந்தவங்க யாரோ ஒருத்தங்க அவருடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சுருந்த கொஞ்சம் நகை எப்பவும் ஒரு துணி பையில் கட்டி அவங்க எந்த ஊருக்கு போனாலும் பத்திரமாக கொண்டு போவாங்களாம், வீட்டில் வச்சுட்டு போனால் கூட திருடன் திருடிடுவான்னு சொல்லி தன்னுடைய காலத்துக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொஞ்சம் நகையை ஒரு துணி பையில் கட்டி எப்போவுமே அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் கையில் கொண்டு போவாங்களாம். திருவிருந்து முடித்த உடனே என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா எனக்கு ரொம்ப மனசு துக்கம் என்னென்னா, என் மனைவியை இழந்தேன், ஆனால் மனைவியுடைய பெரிய ஆசை இந்த நகைகளெல்லாம் என் பிள்ளைகளுக்கு பங்கு போட்டு கொடுக்கணும் தன் காலத்துக்கு பிறகு, ஆனால் அவளுடைய கடைசி ஆசை என்னால் நிறைவேற்ற முடியலையே. ஏன்னா அவள் இறந்ததுக்கு பிறகு செத்த வீட்டில் அன்னைக்கு சாவு விழுந்திருக்கிற நேரத்தில் அன்னைக்கு தான் திருடி போயிருக்காங்க, அன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டில் அந்த பொருட்கள் இருந்திருக்கு, யார் திருடி போனாங்கன்னு தெரியலை. அதனால் என்னுடைய மனைவியுடைய கடைசி ஆசை என்னால் நிறைவேற்ற முடியாத துக்கம்தான் எனக்கு பெரிய துக்கம். அப்போ அந்த ஐயாட்ட சொன்னேன், ஞானஸ்தானத்துக்கு இறங்குக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காது மூழ்கி போச்சுன்னு நீங்கள் நினச்சதை ஆண்டவர் மிதக்க பண்ணுவார். ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டில் அந்த மறுபடியின் நகைகள் மிதக்கிறதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு ஒரு பெரிய விசுவாசம், சரி ஐயா மூலமாக கரெக்டாக இந்த நேரத்தில் இந்த வார்த்தை சொன்னார், அதனால் கிடைக்கின்ற நம்பிக்கையில் அவர் போயிட்டார். ஆனால் அவருடைய இருதயத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போயிருக்கார், என்னென்னா அப்படி அந்த நகை கிடச்சதுன்னா அதில் ஒரு பகுதியை நான் ஐயாவுக்கு காணிக்கையாக நான் கொடுப்பேன், அதில் ஒரு பகுதி அதை விற்று அதனுடைய பணத்தை அந்த வேல்யூவை ஐயாவுக்கு ஊழியத்துக்கு காணிக்கையாக கொடுப்பேன்னு அங்கேருந்து ஒரு பொருத்தனை எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு நாள் ஃபோன் பண்ணார், அண்ணே ப்ரைஸ் அலாட், என்ன விஷயம்னு கேட்டேன், யோர்தான் நதிக்கரையில் நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு திருடிட்டு போனவங்க காம்பவுண்டுக்கு வெளியே நின்று நகை பொட்டலத்தை அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை மாதத்துக்கு பிறகு, 4 மாதத்துக்கு பிறகு. ஹல்லேலூயா. அதான் சொன்ன குடிமுழுகி போனதெல்லாம் மிதக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமே. எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பம் துக்கம் எல்லாம் எங்களை நெருக்கி ஏவும் பொழுது, உதவி செய்கிற பர்வதத்தை நாங்கள் நோக்கி பார்த்தால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உதவி வரும் என்று சொன்னீரே, பரத்திலிருந்து எங்களுக்கு ஜெயம் வரும் என்று என் பிள்ளைகள் பாடினார்களே, பரத்திலிருந்து எங்களுக்கு சுகம் வரும் என்று என் பிள்ளைகள் பாடினார்களே, பரத்திலிருந்து வெற்றி கிடைக்கும் என்று என் பிள்ளைகள் பாடினார்களே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய இந்த வார்த்தைகளை நீர் உன்னிப்பாய் கேட்டு என் பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும், ஜெயத்தை தாரும், சுகத்தை தாரும். சோதனை காலத்திற்கு பின் ஒரு வசந்த காலம் என்று ஒரு நல்ல வார்த்தையை இந்த கிறிஸ்து பிறப்பின் மாதத்திலே என் பிள்ளைகளோடு சொன்னீரே, அந்த ஒரு வார்த்தை உடஞ்சி போன என் பிள்ளைகளுடைய இருதயத்தின் காயத்தை கட்டி நம்பிக்கை இழந்திருந்தவருடைய இருதயத்திலே மறுபடியும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து, எனக்கு ஒரு வசந்த காலம் ஒன்று வரப்போகிறது, எனக்காக ஒரு சாதக காற்றின் வருஷம் வரப்போகிறது, கண்டிப்பாக நான் மறுபடியும் வாழுவேன், மறுபடியும் என் குடும்பம் சமாதானத்தை காணும், மறுபடியும் நான் குறைவை காண மாட்டேன், மறுபடியும் நான் சந்ததி சந்தானத்தை காணுவேன், எனக்கு தீர்க்காயுசு உண்டாகும் என்று என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு நீர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்பி நிற்கிறார்கள். வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வமே, என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் உதவி செய்ய, என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம்,
யோபுடைய பிரச்சனையின் உச்சக்கட்டத்திலே சோதனையின் உச்சக்கட்டத்திலே எலிப்பாஸ் மூலமாக நீ சொன்னீர், உன் கூடாரம் மறுபடியும் சமாதானத்தை காணும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே சமாதானம் இழந்து நிம்மதி இழந்து எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று கண்ணீரோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நதியை போல நீர் பாய விடுவீராக. இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், இவர்கள் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாகட்டும். துக்க வீடாக இருந்த யோபுனுடைய வீடு மறுபடியும் ஒரு சந்தோஷத்தின் வீடாக, சொந்த பந்தங்கள் அறிமுகமானவர்கள் எல்லாரும் வந்து விருந்துண்டார்களே, அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு இவர்கள் வீட்டிலும் உண்டாகட்டும். இவர்கள் வீடும் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போல துக்க வீடாய் காணப்படுகிறது. என் பிள்ளைகளுக்கு நிம்மதியான சாப்பாடு இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை. என் பிள்ளைகள் தூங்கி பல மாதங்கள் ஆகிறது, என் பிள்ளைகள் தூங்கி பல வருஷங்கள் ஆகிறது. அந்த இழப்பை குறித்து இன்னும் கலங்கி கொண்டிருக்கிறார்களே, அதை நினைத்து இன்னும் துக்கத்தோடு இருக்கிறார்களே. என் ஆண்டவனே, என் பிள்ளைகள் மேல் மனம் இறங்கி என் பிள்ளைகளுக்காக இந்த பூமியிலே சமாதான பிரபு என்கிற பெயரோடு பிறந்தவரே, பண்டிகை நாட்களிலே என் பிள்ளைகளுடைய வீடு ஒரு சமாதானத்தின் வீடாய் மாறுவதாக, இவர்கள் வீட்டில் இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, இவருடைய வீட்டில் இருக்கிற அழுகைக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து ஆண்டவரே இவர்கள் வீட்டிலே நீர் இன்றைக்கு பிறப்பீராக. இவருடைய இருதயத்திலே நீர் பிறந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ நல்ல செய்திகள் மறுபடியும் கேட்க, இவர்கள் வீட்டிலே சமாதானம் நிரம்பி வழியட்டும், சமாதானம் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோடு, எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.